நண்பர்களே மஹிமா நம்பியார் இவங்களுடைய பூர்வீகம் கேரளா முதன் முதல்ல இவங்க ரெண்டாயிரத்தி பத்தில் காரியஸ்தன் அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படத்தில் சின்ன ஒரு ரோலில் நடிச்சிருப்பாங்க முதன் முதலாக இவங்க ஹீரோயின அறிமுகமான திரைப்படம் தமிழில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ரிலீஸான சாட்டை திரைப்படம் அந்த திரைப்படத்தில் அறிவலகி அப்படிங்கிற கேரக்டரில் இவங்க பண்ணியிருப்பாங்க அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா என்னமோ நடக்குது மொசக்குட்டி குற்றம் இருபத்தி மூணு புரியாத புதிர் ஆகிய திரைப்படங்களில் மகிமா நம்பியார் நடிச்சிருக்காங்க சமீபத்தில் சசிகுமாரோட கொடிவீரன் திரைப்படத்துலேயும் இவங்க நடிச்சிருப்பாங்க மாஸ்டர் பீஸ் அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டும் இருக்காங்க இவங்க சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க இவங்கக்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க தமிழ் சினிமாவில் எந்த ஒரு ஹீரோ கூட நடிக்கணும் அப்படின்னு உங்களுடைய ஆசை கனவு அப்படின்னு கேட்டிருக்காங்க தலைவர் ரஜினிகாந்த் கூட நடிக்கணும் ஆனால் ஹீரோயினாக இல்லைனாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு தங்கச்சி கேரக்டரில் சின்ன ஒரு கேரக்டரில் நடித்தா கூட போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலைவர் ரஜினிகாந்துக்கு பிறகு தலை அஜித் கூட நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலை கூட நடிக்கும் பொழுது தங்கச்சியாலாம் நான் நடிக்க மாட்டேன் ஹீரோயினாக மட்டும்தான் நடிப்பேன் தலைமையில் மிகப்பெரிய அளவில் எனக்கு க்ரஷ் இருக்குது அப்படின்னு மஹிமா நம்பியார் தெரிவிச்சிருக்காங்க இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு சிவப்பு பாக்ஸை எழுத்தி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி